ஹாய் வெல்கம் டு ஏபிடி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்கள் ஊர் ஸ்டைல் அவியல் வந்து எப்படி செய்யலாம்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி அவியல் ரெசிபி என்னோடய சேனலில் இருக்குது பட் இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக நான் வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கேன் ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் அவியல் வந்து சவுத் சைடில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிற என்ன காய் வேணாலும் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு டிஷ் வந்து இந்த அவியல் ஸோ மேக்ஸிமம் உங்கள் கிட்டே அவைலபிளாக இருக்கிற எல்லா காயுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நான் இன்னைக்கு வந்து இந்த லாக்டவுனில் என்கிட்ட என்னென்ன காயெல்லாம் அவைலபிளாக இருக்கும் அது வச்சு ஒரு அவியல் பண்ண போகிறேன் ஸோ பொட்டேட்டோ கேரட் அதுக்கப்புறமா முக்கியமான ஒன்று சொன்னில சக்க சீடு இருக்குல்ல அது எடுத்துருக்கேன் மாங்காய் எடுத்திருக்கேன் முருங்கக்காய் அதுக்கப்புறமா கத்திரிக்காய் பீன்ஸ் ரேடிஷ் எல்லாமே எடுத்திருக்கேன் இப்போ வந்து அதை நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணும்போது எப்போவுமே நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணும் இல்லைன்னா அந்த பிரிஞ்சால் எல்லாமே கருத்துடும் இந்த அவியல்லாம் முக்கியமாக என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் அண்ட் அந்த ஜாக் ஃப்ரூட் சீட் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் யூஸ்வலாக இந்த கல்யாண வீட்டு அவியல் அப்படிலாம் மாங்காய் சேர்த்துப்பாங்க பலா சீடு வந்து எல்லா இதுலேயும் ஆட் பண்ண மாட்டாங்க நம்ம வீட்டில் செய்யும்போது வந்து அந்த சீசன் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் தனியாகவுமே அந்த சீட் வச்சு ஒரு அவியல் பண்ணுவாங்க அதுவும் இதே மாதிரி தான் இதே தேங்காய்லாம் போட்டு இதே டேஸ்ட்டில் தான் அது இருக்கும் இப்போது வெஜிடபிள் எப்படி கட் பண்ணணும்னு அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க கத்திரிக்காய்லாம் இந்த மாதிரி நீட்டை நீட்டமாக கட் பண்ணால் தான் அது வந்து நல்லாயிருக்கும் பீன்ஸும் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க மாங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம வந்து புளி எப்படியுமே ஆட் பண்ணுவோம் ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்கிற மாங்காய் பார்த்திங்கன்னா பெங்களூர் ஒட்டு மாங்காய் ஸோ வந்து ரொம்ப புளிக்காது அதனால் நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அவியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் எனக்கு மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன் அப்போ தான் அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் வரும் ஸோ மண் சட்டி சூடானதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு ரொம்பவே முக்கியமானது வந்து தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலை இந்த ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கணும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு போட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை உள்ளே சேர்த்துடலாம் அண்டு இதை வந்து வேக வைக்கிறதுக்கு தண்ணி எதுவுமே தேவையில்லை ஆல்ரெடி நம்ம வந்து ரேடிஷ் அதெல்லாம் சேர்த்துருக்கோம் ஸோ எல்லாத்தில் உள்ள தண்ணியும் கீழே இறங்கி அது வந்து அழகாக வெந்து வந்துடும் அது வெந்துட்ருக்க கேப்பில் நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு கப் துருவின தேங்காய் மூணு பச்சை மிளகாய் மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு கொஞ்சமாக ஜீரகம் சின்ன துண்டு புளி அரை டீஸ்பூன் மஞ்சள் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சிடலாம் ஆனால் ரொம்ப வந்து சாஃப்டாக அரையக்கூடாது கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் அப்போ தான் அந்த அவியலில் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அவ்வளோதான் நம்மளோட மசாலாவும் ரெடி ஆகிருச்சு நம்ம வந்து இந்த அவியலுக்கு வந்து கல் உப்பு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் எப்போவுமே அவியல் செய்யும்போது இந்த கல் உப்பு தான் சேர்ப்பேன் ஸோ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க அண்ட் மோஸ்ட்லி வந்து நம்ம தேங்காய் அரைக்கும் போதே கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் எனக்கு அதில் அரைக்கல அதனால் தனியாக போட்டிருக்கேன் இப்போது காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோக்கனட் மசாலா உள்ளே சேர்த்துடலாம் ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ஹெல்தியான ஒரு சைட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மூணு நிமிஷம் அது வந்து நல்லா வெந்தால் போதும் ஏன்னா அந்த தேங்காவோட அந்த லைட்டாக அந்த ராஸ்மெல்லாம் போகணும் ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக கருவேப்பில ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டா போதும் நம்மளோட சிம்பிளான சவுத் ஸ்டைல் அவியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து அடைக்கூட சாப்பிட்லாம் சாதம் அண்ட் தோசை கூட வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் டெய்லி என்னென்ன குக் பண்ணுறேன்னு பார்க்கணுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் தேங்க்யூ